விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறது. இதனை அடுத்து இந்த படத்தின் ட்ரெய்லரை படக்குழு தற்போது வெளியிட்டது. விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், பிரகாஷ்ராஜ், யோகி பாபு, சாம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள வாரிசு ட்ரெய்லர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வெளியான 2 மணி நேரங்களில் 50 லட்சம் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக வாரிசு இருக்கும் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். வாரிசு படத்தை தமிழ், தெலுங்கு மொழிகளில் வம்சி பைடிப்பள்ளி இயக்கியுள்ளார். படம் முழுக்க செம்ம ரிச்சாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் உட்பட மற்ற நடிகர்கள் மட்டுமின்றி செட்டிங்கும் ரிச் லுக்கில் உள்ளன. காஸ்டியூம், மேக்கிங் ஸ்டைல் என எல்லாமும் ஆடியன்ஸை குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் வாரிசு திரைப்படம் இந்தி சீரியல் மாதிரி இருக்குமோ என ரசிகர்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். ட்ரெய்லரும் இந்தி சீரியலுக்கான ப்ரோமோ போல இருப்பதாக கமெண்ட் செய்து வருகின்றனர். பொதுவாக தமிழில் சமுத்திரம், ஆனந்தம், மாயாண்டி குடும்பத்தார் போன்ற குடும்ப திரைப்படங்கள் தான் வருவது. கிராமத்து மண்வாசனையுடன் கூடிய குடும்ப படங்களை தான் கோலிவுட் ரசிகர்களும் கொண்டாடியுள்ளனர். ஆனால் வாரிசு ட்ரெய்லர் அப்படி இல்லாமல் நேட்டிவுக்கு அந்நியமாக இருக்கிறது என ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஹைடெக்கான குடும்ப கதைகள் இதுவரை தமிழில் பெரிய அளவில் எடுக்கப்பட்டதும் இல்லை. அந்த ஒன்று படங்களும் ஹிட் ஆனது கிடையாது என கூறி வருகின்றனர். அதே போல் வாரிசு படத்தில் காமெடி காட்சிகளும் நெட்டிசனால் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டு வருகின்றன. கிரின்ச் ரசனையுடன் கூடிய காமெடி வசனங்கள் தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா என்பதை பெரிய சந்தேகமாக காணப்படுகிறது. காமெடி என நினைத்து பூவை கம் போட்டு ஒட்ட வைக்கலாம்னு கிரின்ச் டயலாக் பேசியுள்ளார். விஜய் பூவை உனக்காக படத்தில் வரும் சீரியஸான வசனத்தை இப்படியா காமெடி என்ற பெயரில் மொக்கை செய்வது எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றன. இறுதியில் வரும் குடும்பத்தை பற்றிய வசனமும் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படுகிறது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.